நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா, நிறைய பேருக்கு தென்னிந்திய மக்களுக்கு அரிசி தான் ஞாபகம் வரும். அப்போ அரிசியை வைத்து தான் பல உணவுகள், அது சோறாக்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அரிசியிலிருந்து பிட்டோ வடகமோ அப்பழப்போ எல்லாமே அரிசியை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இட்லி தோசையிலேருந்து எல்லா உணவுகளுமே பெரும்பாலான உணவுகள் இருந்தது. ஆனால் இந்த அரிசி அப்படின்னா நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு நெல்லரிசி மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளாடி ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சோறு அப்படின்னாலே நெல் சோறை தான் நம்ம சோறுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அரிசியிலேயே நெல்லை தவிர பல தானியங்கள் நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்திருக்கு. நிறைய சிறுதானியங்களின் அரிசி வந்து நம்ம அன்றாட ஸ்டேபிள் உணவாக பல ஆயிரம் ஆண்டுகள் நம்மோட இருந்து வந்திருக்குன்னு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு நவீன உணவியலாளர்கள் பல ஆராய்ச்சிகள்லாம் செய்ததுக்கப்புறம் இந்த நெல்லரிசியை காட்டிலும் பல வகையில் மேம்பட்டது இந்த சிறுதானியங்களுடைய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்படி நம்மோட ரொம்ப பழக்கத்தில் இருந்த ரொம்ப பாரம்பரியமான ஒரு சிறுதானிய அரிசி வகை வந்து தினை அரிசி. தினை அப்படிங்கிற அந்த தானியம் வந்து நம்ம சங்க இலக்கிய காலங்களில் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மோடு பழக்கத்தில் இருந்த அன்றாடம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்த ஒரு உணவு. தேனும் தினை மாவுங்கிற அந்த சொற்றொடர் நம்மளை தமிழ் படித்த எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான உணவாக, விருந்து உணவாக எது அந்த காலத்தில் இருந்ததுன்னா அந்த தேனும் தினை மாவும்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து குறிஞ்சி நிலத்தில் மலை சார்ந்த மக்கள் வாழும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தேனையும் தினை மாவையும் சேர்த்து சாப்பிடுவதை ஒரு பெரிய ஒரு விருந்து உணவாக நிறைய இலக்கியங்களில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருந்த ஒரு உணவு தினை உணவு. இந்த தினை அரிசி பார்த்தீங்கனாலே, தினை அரிசியை எடுத்து நம்ம பார்த்தோம்னா நெல் அரிசியை விட தினை அரிசியில் பார்த்த உடனே நமக்கு தெரிகிற மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினை அரிசி அதனுடைய தோடை நீக்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பொன் மஞ்சளான நிறமாக இருக்கும். நான் முதல் முதல்ல ஒரு 2000 ஒட்டி வந்து தினை அரிசியை நான் பார்த்தபோது, பார்த்த உடனே நான் அதை என்னிடம் காண்பித்த ஒரு பேராசிரியர், அவர் வந்து ஒரு உணவியல் பேராசிரியர், அவர்கிட்ட பார்த்த உடனே என்ன சார் இது வந்து மஞ்சள் கலராக இருக்க, இந்த தானியம் எப்படி இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அரிசியை விட இதில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு பார்வை திறனை கொடுக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸோட ப்ரிக்கர்சஸ் இதில் நிறைய இருக்குது. அதாவது கண் பார்வை திறனை நல்லா கொடுக்கணும்னா நமக்கு கரோட்டினாய்ட்ஸ் வரும். அதனால தான் வந்து நம்ம அன்றாடம் வந்து குழந்தைங்களை கேரட் சாப்பிடுங்க, அதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் அதை வந்து கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சாப்பிட சொல்கிறோம். ஆனால் அந்த கரோட்டினாய்ட்ஸோட அந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து தினை அரிசிலேயே நிறைய இருக்கிறதுனால தான் அது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு முதல் முதல்ல எனக்கு அதை வந்து சொன்னாங்க. அரிசியில் அந்த நிறம் கிடையாது நெல்லரிசியில். நெல்லரிசியில் அந்த விட்டமின் ஏ குறைவாக இருக்குது, நெல்லரிசி சாப்பிட்றது நிறைய சாப்பிட்ற மக்கள்கிட்ட விட்டமின் ஏ குறைவாக இருக்குதுன்னு இன்றைக்கெல்லாம் அறிவியல் உலகம் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு மாற்றாக இயல்பாக இயற்கையிலேயே நமக்கு விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது அரிசி வந்து தினை அரிசி. ஏன் இப்போ பீட்டா கரோட்டீன்ஸ் வெறும் கண் பார்வைக்கு மட்டும்தான் நல்லதான்னு பார்த்தா, அதை தாண்டி அது ஒரு பேசிக்காக இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம பேசப்படுற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு. அதாவது நம்ம உடலில் செல் அழிவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் படிப்பாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இந்த தினைன்னு சொல்லக்கூடிய அந்த தினை தானியத்தில் இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தானியம் வந்து தினை அரிசி. அந்த தினையை வந்து நம்ம வந்து எப்படி நெல்லரிசியை நம்ம சோறாக்கி சாப்பிட்றோமோ, நல்லா ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணீர் விட்டு நார்மலாக சோறாக்கி அதை வந்து நம்ம குழம்பு வச்சு காய் வச்சு இல்லை மோர் சோறு வச்சு எப்படியோ சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரியே தினை அரிசியையும் வந்து நம்ம தண்ணீர் விட்டு வேக வைத்து 2.5 பங்குக்கு 2 பங்கோ 2.5 பங்கோ எப்படி நமக்கு கொஞ்சம் பொல பலன்னு வேணுமோ இல்லை கொஞ்சம் குழைவாக வேணுமோ அதற்கேற்றாற்போல் வேக வச்சு இதே மாதிரி சாம்பார் ரசம் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அரிசி எப்படி சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி சாப்பிடலாம், அதே சுவையும் தரும். இன்னும் கூடுதலாக இதில் வந்து என்னென்னா, தினை அரிசியில் வந்து பாலிஷ் போட்டு பட்டை போட்டுலாம் சாப்பிடக்கூடாது, அதை நல்லா வந்து கை குத்தலாக நம்ம பெறலாம். இல்லைன்னா புழுங்கல் பண்ணி அதனுடைய ஒரு சில தோடை மட்டும் மேல் தோடை மட்டும் நீக்கிட்டு
அதை வந்து நம்ம சாதாரணமாக சோறாக்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இந்த திணையரிசியின் மேல் தோட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துலேயும் நமக்கு நிறைய அந்த கரையும் நார் கரையாத நார்கள் கிடைக்கும், நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் கிடைக்கும், விட்டமின்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு திணையரிசி வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்றைக்கு நம்ம எல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம், சக்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, இரத்த கொதிப்பு நோயாளியாக இருந்தாலும் சரி, இல்லை அதிக இரத்த கொழுப்பு இருக்குனாலும் சரி, அரிசியை குறைச்சிக்கோங்க, ரொம்ப பாலிஷ் போட்ட பச்சரிசி எடுக்காதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் நம்ம தென்னிந்திய மக்கள் எப்படியாவது ஒரு வேளையாவது சோறு சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையிறவங்க. அப்போ அவங்க நெல்லரிசிக்கு பதிலாக இதே திணை அரிசியில் அவங்க கொஞ்சம் அளவு குறைவாக குழம்பு காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா, நெல்லரிசி அளவுக்கு திணை அரிசியில் சோறு செஞ்சோன்னா அது ரொம்ப உள்ளே இழுக்காது. அதில் நம்ம சாதாரணமாக ஒரு நாலு கரண்டி சாப்பிட்றோம் அப்படின்னா திணை அரிசியில் ரெண்டு கரண்டிலேயே அந்த பசி குறைந்து விடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோ கிளைசிமிக் தன்மையும் சரி, அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய நார்களும் சரி, நம்ம குறைந்த அளவு சாப்பிட்ட உடனே பசியை வந்து குறைக்கக்கூடியது. அந்த மாதிரி அந்த திணை அரிசியை சோறாக்கி சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு திணை அரிசியில் வந்து நம்ம மற்ற புட்டு செய்து கொடுக்கறது, திணை அரிசியில் திணை மாவில் வேறு ஏதாவது சின்ன பலகாரங்கள் செய்து கொடுப்பது, இப்போ திணையில் அதிரசம்லாம் கூட செய்கிறாங்க, ஸோ திணை அதிரசம்லாம் செய்து கொடுக்கறது, இதெல்லாம் சுவையோடு சேர்ந்து கொஞ்சம் மருத்துவ குணங்களையும் இந்த சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் திணை அரிசி இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலெல்லாம் புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த புட்டமுது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் திணை அரிசி மாவையும் அதில் வெல்லம் எல்லாம் சேர்த்து தான் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம அந்த திணை அரிசி மாவில் கொஞ்சம் பனை வெல்லமோ இல்லை நாட்டு வெல்லமோ போட்டு, கொஞ்சம் அதில் ஏலக்காய் தூளெல்லாம் போட்டு, தேங்காய் வறுத்து போட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஒரு சிற்றுண்டி மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடலுக்கு ஆற்றலும் கிடைக்கும், ரொம்ப உடல் எடை கூடிடவும் செய்யாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த விட்டமின் ஏ நேச்சுரல் சோர்ஸில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி திணை வந்து உணவாக மட்டுமல்லாமல் உடலுக்கு பல வகையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் அந்த திணையில் இருக்கிறது என்னென்னா, திணை இயற்கையிலேயே வந்து பை டிஃபால்ட் வந்து ஒரு உரம் இல்லாமல் பூச்சிக்கொல்லி இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த திணையை வந்து பயிரிடுவதற்கு நிறைய உரம் தேவையில்லை, நிறைய பூச்சிக்கொல்லிகளே இதில் தேவையில்லை, எல்லா இதுலேயும் ஒரு வறண்ட பூமியில் கூட வளரக்கூடிய இயல்புடையது. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த திணையே வந்து நமக்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லியினுடைய துணுக்குகளோ இல்லைன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசனுடைய துணுக்குகளோ இல்லாமல் இருக்கும். அது ஒரு வகையில் மிக மிக சிறந்த விஷயம். ஒன்று வந்து நம்ம அதை சாப்பிடக்கூடிய உடல் சாப்பிடக்கூடிய நபருக்கு அந்த உடலில் இந்த மாதிரி நச்சு துணுக்கள் போகாமல் நமக்கு நாள் தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள், இன்றைக்கி நிறைய ஒவ்வாமை நோய்கள்லேருந்து அலர்ஜி நோய்கள்லேருந்து புற்றுநோய்கள் வரைக்கும் காரணமாக பேசப்படுகிற ஒன்று வந்து இந்த உரங்கள்லேருந்து பூச்சிக்கொல்லிகள்லேருந்து வரக்கூடிய துணுக்குகள். அப்படி ஒரு துணுக்குகள் இந்த திணை அரிசியில் இருக்காது. அதனால் அது வந்து ஒரு ஆர்கானிக் உணவை நம்ம சாப்பிட்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதை பயிரிடுவதற்கு இது மாதிரி பூச்சிக்கொல்லிகள் உரங்கள்லாம் பயன்படாதனால நிலம் பாதுகாப்பாக இருக்கும். அதை விளைவிக்கிற மண்ணில் எந்த விதத்திலையும் இந்த துணுக்குகள் போகாதனால அந்த பூமியில் அந்த நச்சு துணுக்குகள் உள்ளே போகாமல் தொடர்ந்து அந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் அதற்கு அதிக தண்ணீர் தேவையில்லை, அதனால் விவசாயிக்கு வந்து மிக பொருள் செலவு இல்லாமல் ஓரளவுக்கு அவர்கள் வந்து இதை வந்து நல்ல ஒரு உற்பத்தி செய்வதற்கு மிக வசதியாக இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த திணை அரிசின்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது, நம்ம மண்ணோட உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது, விவசாயியோட உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெகு காலந்தொட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறதுனால எந்த வகையிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம் பாரம்பரியத்தின் முழு பலனை தரக்கூடியது வந்து திணை அரிசி.